பலன் கிடைச்சிருக்கு. அதாவது நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. மாநில ஆய்வு மையத்தினுடைய தகவல்படி இன்று மாலை வரை தொடர்ந்து மழை பெய்யும் என்று ஒரு அறிவிப்பு இருக்கிறது. நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக எந்த விதமான உயிரிழப்பு இதுவரைக்கும் இல்லை. ஒரு இடத்துல வந்து பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, செங்கற்பட்டு டிஸ்ட்ரிக்டில் அது கூட பஸ்ஸு வந்து கீழே இறங்கியிருக்கும், ஆக்சிடென்ட் ஆகிருக்கோடைய மழையினால் எங்கேயுமே வந்து எந்த விதமான இறப்பு இல்லை. மொத்தம் வந்து சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மூணு டிஸ்ட்ரிக்ட் தான் அதிகப்படியான மழை இருக்குது. இருக்கிறது அதிகமாக இருக்குது. சென்னையிலையும் செங்கல்பட்டையும் திருவள்ளூர்லையும் ரொம்ப மிக அதிகமாக மழை பெய்யுது. இன்றைக்கு மாலை வரை இருக்கும் என்று எதிர்பார்க்குறோம். நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் தேங்குகிற அந்த பகுதியில் தொடர்ந்து மோட்டர் மூலமாக தண்ணீர் வெளியேற்றில் அந்த பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் கீழ் பகுதியில், தாழ்வான பகுதியில் இருக்கிறவர்களெல்லாம் மேல் பகுதி கொண்டு வந்த நிலையாக 153 மையங்கள் இருக்கு, தற்பொழுது இருக்கிறது, இப்பொழுது வரை இருக்கிறது. அதில் 6229 பேர் அதில் நாங்கள் தங்க வைத்திருக்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய உணவு, உடை, மருத்துவ வசதியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம், அரசாங்கமும் கவனித்து கொண்டிருக்கு, மாண்பு முதலமைச்சரும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இரவில் கூட நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயா அவர்களும் வந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அரசாங்கம் இதில் மிக உன்னிப்பாக இருக்குது. இப்போ காலையிலே பார்ப்போம் சார், நம்ம சிஎஸ்ஏ வந்து உட்காந்துருக்காங்க. அதனால் அரசாங்கம் இந்த மழையினுடைய தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு வேண்டிய அந்த அத்தனை பணிகளும் செய்து கொண்டிருக்கோம். முதலமைச்சருடைய உத்தரவு இருக்குங்காட்டி தான் இப்போ உங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். முதலமைச்சர் உத்தரவு இருப்பதனால மிகப்பெரிய பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த 4 மாவட்டங்கள் இருக்குது. தொடர்ந்து அவருடைய நம்ம ஆலோசனை நம்ம கேட்போம் என்று சொன்னால் எந்த வித உயிர் சேதமோ, வீடுகளில் இருந்து உயிர் சேதமோ இல்லாத அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். நேற்றே சொல்லும் போதே புயலும் மழையும் சேர்ந்து தான் இருக்குன்னு சொன்னோம். புயலும் மழையும் சேர்ந்து தான் இருக்கிறது. இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் இந்த மழை நேற்று இரவுல இருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். அதுக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் சென்னையில் மரங்கள் விழுந்த பகுதியில் இன்னும் இப்போ மரங்களுடைய கணக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ தான் மரங்கள் விழுந்த இடங்கள்லேருந்து அந்த மரங்களை அப்புறப்படுத்துகிற அந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். நீர் தேங்கி இருக்கிற பகுதியில் அப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டர் 1000 மோட்டர் வரைக்கும் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அந்த மோட்டர் மூலமாக தண்ணீர் வெளியேற்ற அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். முகாமுக்கு வர விருப்பப்படுறாங்க. விருப்பம் இல்லாதவர்களுக்கும் அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனை சொல்லி கூட்டு வந்துடுறாங்க. வந்து இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா 6000 பேர் வரைக்கும் வந்திருக்காங்க. அதனால் அதில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரி இல்லை. முடிஞ்ச மட்டும் அரசாங்கத்தோடு பொதுமக்கள் ஒத்துழைக்கிறாங்க. பொதுமக்கள் இன்றைக்கு மாலை வரை வெளியே போகாமல் இருப்பது நல்லது. ரைட். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கட்டுப்பாட்டு மையத்தில் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் மழை பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் மழை பாதிப்புகள் ஏற்பட்ட இடங்களை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளோடு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உடனுக்குடன் ஆலோசனைகள் வழங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் இருப்பதை நம்மால் காலத்தில் பார்க்க முடியுது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.